श्री सत्यनारायण व्रत पूजे पूर्यन्ते सर्वकर्माणि जायते ज्ञानमात्मनि पूरणात् जायते यस्मात् पूजा शब्दमिहोच्यते என்கிறது சம்ஸ்கிருதம் பூஜை சொல்லுக்கு விளக்கமாக. நம்முடைய வாழ்விலே நாம் நினைக்கின்ற கர்மாக்கள் வெற்றி பெறுகின்றன, அதாவது பூர்த்தி அடைகின்றன. நம்முடைய ஆத்மாவிலே ஞானம் உண்டாகிறது. நம்முடைய கர்மாக்கள் எல்லாம் பரிபூர்ணம் அடைந்து நமக்கு ஞானம் உண்டாவதனாலே பூஜை என்கிற சொல் அழைக்கப்படுகிறது என்று சம்ஸ்கிருதம் சொல்கிறது. பூஜைக்கேற்ற காலங்கள் ஒவ்வொரு மாதத்திலும் வருகின்ற பௌர்ணமி என்று மாலையில் சந்திரோதய காலத்தில் ஸ்ரீ சத்யநாராயண விரதம் அனுஷ்டிப்பது உச்சிதம் என்கிறது ஸ்கந்த புராணம். இந்த பூஜையை பௌர்ணமியில் செய்யலாம். அப்படி பௌர்ணமி என்று செய்ய இயலாதவர்கள் அமாவாசை, அஷ்டமி, துவாதசி, ஞாயிறு, திங்கள், வெள்ளி, வியதிபாதம், சங்கராந்தி, தீபாவளி அல்லது புரட்டாசி மாச சனிக்கிழமைகள் மற்றும் அவரவர் ஜாதகத்தில் சந்திரன் அனுகூலமாக இருக்கும் பொழுது இந்த பூஜையை செய்யலாம். பூஜைக்குரிய வழிமுறைகள். இந்த பூஜையை பொது இடங்களிலோ அல்லது அவரவர்களுடைய இல்லத்திலோ செய்யலாம். அப்படி செய்யும் பொழுது ஸ்ரீ சத்யநாராயணரின் அனுக்கிரகத்தை பெறுவதற்காக பந்து மித்திரர்களுடன் மேள தாள முழக்கங்கள் கொண்டு சிறந்த உற்சவமாக அவரவர் வசதிக்கு ஏற்ப செய்யலாம். பூஜை செய்வதற்கு முன்னால் வீட்டை சுத்தப்படுத்தி மேடை அமைத்து மாவிலை தோரணம் கட்டி வாழை மரம் கட்டி அழகாக அலங்கரிக்க வேண்டும். பூஜைக்கு உரிய சாமான்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் பந்துக்களையும் பெரியவர்களையும் தாய் தந்தையரையும் நமஸ்கரித்து குலதெய்வத்தை வேண்டி தனது தர்ம பத்னியுடன் சேர்ந்து ஸ்ரீ சத்யநாராயண பூஜை செய்து அவரின் பரிபூர்ண அனுக்கிரகத்தை பெறலாம். கலசம் வைக்கும் முறை அழகான ஒரு மேடை அமைத்து அதில் வெள்ளி அல்லது தாமிர குடத்தை நூலால் சுற்றி குங்குமப்பூ, பச்சை கற்பூரம், ஏலக்காய் பொடி போட்டு அதை சுத்த ஜலத்தால் நிரப்பி மாவிலை கொத்து வைத்து அதன் மீது மஞ்சள் பூசிய தேங்காய் வைக்க வேண்டும். கலசத்தின் மேல் வஸ்திரம், புஷ்பம் ஆகியவை சுற்ற வேண்டும். பிறகு தனக்கு முன்னால் இடப்பாகத்தில் இரண்டு நுனி வாழை இலை வைத்து அதன் மீது அரிசியை பரப்பி அதன் மீது ஷட்கோணம் வரைந்து ஷட்கோணத்தின் நடுவில் ஓம் என்ற பிரணவ அக்ஷரத்தை எழுதி அதன் மீது இந்த கலசத்தை வைக்க வேண்டும். மஞ்சள் தேங்காய் மீது ஒரு கூர்ச்சம் வைக்க வேண்டும். பிறகு கலசத்திற்கு சந்தனம் குங்குமம் இட வேண்டும். ஸ்ரீ சத்யநாராயணர் படத்தை அந்த கலசத்தின் பின்னால் மறைக்காதவாறு ஒரு அழகிய மேடையின் மீது அதை வைத்து அதை அலங்கரிக்க வேண்டும். நவதானியங்களை எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். நவதானியங்களினால் மண்டலம் அமைக்க வேண்டும். நவதானியங்களாவன கோதுமை, அரிசி, துவரை, பச்சை பயிறு, கொண்டை கடலை, மொச்சை, எள், உளுந்து, கொள்ளு ஆகியவை. இவற்றை தனித்தனியாக வைக்க கிண்ணங்களோ தொன்னையோ எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். நைவேத்திய பொருட்களையும் எடுத்து வைத்துக் கொண்டு கோதுமை, ரவை, சர்க்கரை மற்றும் இவற்றை சேர்த்த இனிப்பு பண்டங்களை வைத்து சுவாமிக்கு நைவேத்தியம் செய்ய வேண்டும். ஸ்ரீ சத்யநாராயணரின் அருளால் எல்லோருக்கும் எல்லா நலன்களும் உண்டாக பிரார்த்திக்கிறோம். புஷ்பம் அக்ஷத கையில எடுத்துக்கோங்க. ஸ்ரீ சத்யநாராயண விரத பூஜை இப்ப நாம பண்ண போறோம். முதல்ல பிள்ளையார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஓம் கணானாம் த்வா கணபதிகும் ஹவாமகே கவிங்கவீனாமுபமஸ்ரவத்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ரென்வன்னூதிபிசேதசாதனம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தே பிரச்சோதயாத். அடுத்ததா குரு பிரார்த்தனை. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம
गुरवे सर्वलोकानां भिडजे भवरोगिणां निधजे सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे पुष्पम् अक्षरय कलशति कीळे पोट्टुंगो அடுத்ததா மணி அடிச்சுண்டே இந்த மந்திரத்தை சொல்லணும். ஓம் ஆகமார்த்தம் து தேவானாம் கமனார்த்தம் து ரக்ஷதாம் கண்டாரவம் கரோம் யாதௌ தேவதாஹ்வானலாஞ்சனம். அடுத்தது கையில புஷ்ப அக்ஷதை எடுத்துட்டு நாலு பக்கமும் புஷ்ப அக்ஷதையை போடணும். இந்த பூஜை செய்யற இடத்துல இருக்கிற பூத பிரேத பிசாச்சாதிகள்லாம் இந்த இடத்தை விட்டு போகணும்ன்ற பிரார்த்தனை. அடுத்ததா இப்ப மந்திரம் சொல்ல போறோம். ஓம் அபசர்பந்து தேபூதா ஏ பூதா புவி சம்ஸ்திதா ஏ பூதா விக்ன கர்த்தாரஸ்தேன சந்து சிவாக்ஞயா. தன்னை புரோட்சணம் பண்ணிக்கணும். அபவித்ர பவித்ரோவா சர்வாவஸ்தாங்கதோபி வா யஸ்பரேத் புண்டரீகாட்சம் சபாஹ்யாபியந்தர சுசிஹி. அடுத்ததா தான் உட்கார்ந்திருக்கிற ஆசனத்து மேல புஷ்பம் அக்ஷதைய போட்டு பிரார்த்தனை பண்ணணும். ஓம் பிருத்விஜா திருதா லோகா தேவி த்வம் விஷ்ணுனா திருதா த்வம் ச தாரய மாம் தேவி பவித்ரம் குருசாசனம். இப்போ முதல்ல பிள்ளையார் பூஜை பண்ண போறோம். இந்த பிள்ளையார் பூஜை பண்றதோட நோக்கம் என்னன்னா, எந்த ஒரு பூஜை ஆரம்பிப்பதற்கு முன்னாடியும் விக்னேஸ்வரரை வணங்கிவிட்டு எந்த பூஜையையும் ஆரம்பித்தால் அது தங்கு தடங்கள் இன்றி நல்லபடியாக நடைபெறும் என்பது நம்பிக்கை. ஆகையினால இந்த பிள்ளையார் பூஜை பண்ணிட்டு தான் எந்த ஒரு பூஜையும் நம்ம ஆரம்பிக்கணும். ஆச்சமனம் பண்ணிக்கோங்க. ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ, கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதன திரிவிக்ரம வாமன ஸ்ரீதர ஹிருஷிகேஷ பத்மநாப தாமோதர. கையில புஷ்பம் அக்ஷதை எடுத்துக்கோங்க, தலையில குட்டிக்கணும். சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாஜேத் சர்வ விக்னோபசாந்தயே. அடுத்ததா பிராணாயாமம் பண்ணிக்கோங்க. ஓம் பூ ஓம் புவஹ ஓகும் சுவஹ ஓம் மஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓகும் சத்யம் ஓம் தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோனஃ ப்ரசோதயாத் ஓமாபஹ ஜ்யோதிரஸஹ அமிர்தம் ப்ரஹ்ம போர்புவஸ்துவரோ. அடுத்ததா விக்னேஸ்வர பூஜை சங்கல்பம். மமோபாத்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் இஷ்டதேவதா பிரீத்யர்த்தம் குலதேவதா பிரீத்யர்த்தம் ததேவ லக்னம் சுதினம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ வித்யாபலம் தெய்வபலம் ததேவ கௌரி பதேதே அங்கிரியுகம் ஸ்மராமி அத்ய கரிஷ்யமாணஸ்ய கர்மணஹ நிர்விக்னேன சமாப்த்யர்த்தம் ஆதௌ விக்னேஸ்வர பூஜாம் கரிஷ்யே. புஷ்பம் அக்ஷதையை கீழே போட்டுருங்கோ. இப்போ பிள்ளையார் பூஜை பண்ண போறோம். இந்த பிள்ளையார் பூஜை பண்றது எப்படின்னா, ஆத்துல சின்ன பிள்ளையார் உருவம் இருந்தா அதை வச்சும் பண்ணலாம், அது இல்லைன்னா மஞ்சள்ல பிள்ளையாரை பிடிச்சிட்டு அதுலயும் பண்ணலாம். இப்ப நாம இங்க சின்ன பிள்ளையார் சிலையில பூஜை பண்ண போறோம். புஷ்ப அக்ஷதை கையில எடுத்துக்கோங்க. ஓம் கணானாம் த்வா கணபதி கும்மவாமகே கவிங்க வீணாமுபமஸ்ரவத்தமம்
ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पद आन शृण्वन् भूतिभिस्तेदसादनम् ॐ एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहे तन्नो दन्ते प्रचोदयात् विघ्नेश्वराय नमः अस्मिन् हरिद्राबिम्बे सुमुखं विघ्नेश्वरं ध्यायामि मरुबडियं पुष्प अक्षर एडुत्तुकोंगो प्रार्थना पण्णिक्कोंगो ओम श्रीं ह्रीं क्लीं क्लौं गं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा विघ्नेश्वराय नमः आवाहयामि मरुबडियं पुष्प अक्षर एडुत्तुकोंगो विघ्नेश्वराय नमः आसनं समर्पयामि जल एडुत्तुकोंगो विघ्नेश्वराय नमः पादयोः पाद्यं समर्पयामि मरुबडियं जल विडुंगो अर्घ्यं समर्पयामि कोंजूंड जल विडुंगो आचमनीयं समर्पयामि मधुपर्कं समर्पयामि इप्पो ஒரு புஷ்பத்தில் ஜலத்தை தோச்சி சுவாமிக்கு புரோட்சணம் பண்ணுங்கோ விக்னேஸ்வராய நமஹ ஸ்நானம் சமர்ப்பயாமி அந்த புஷ்ப அக்ஷதை அப்படியே போட்டுருங்கோ கொஞ்சூண்டு ஒரு சொட்டு ஜலம் விடுங்கோ விக்னேஸ்வராய நமஹ ஸ்நானானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி அடுத்தது புஷ்பம் அக்ஷதை எடுத்துக்கோங்கோ விக்னேஸ்வராய நமஹ வஸ்திர உபவீத ஆபரணார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி இப்ப அந்த பிள்ளையார் சிலைக்கு உருவத்துக்கு சந்தனம் குங்குமம் வைங்கோ விக்னேஸ்வராய நமஹ கந்தாந்தாரயாமி கந்தத்யோபரி ஹரித்ரா சூர்ணம் சமர்ப்பயாமி புஷ்பமாலிகாம் சமர்ப்பயாமி புஷ்பை பூஜயாமி ஒவ்வொரு புஷ்பமா போட்டு வாங்கோ ஓம் सुमुखाय नमः ओम एकदंताय नमः ओम कपिलाय नमः ओम गजकर्णकाय नमः ओम लंबोदराय नमः ओम विकटाय नमः ओम विघ्नराजाय नमः ओम विनायकाय नमः ओम धूमकेतवे नमः ओम गणाध्यक्षाय नमः ओम फालचंद्राय नमः ओम गजाननाय नमः ओम वक्रतुंडाय नमः ओम शूर्पकर्णाय नमः ओम हेरंबाय नमः ओम स्कंदपूर्वजाय नमः ओम महागणाधिपाय नमः ओम विघ्नेश्वराय नमः नानाविध परिमल पत्र पुष्पाणि समर्पयामि அடுத்ததா பிள்ளையாருக்கு தூபம் காமிக்கணும் மணி அடிச்சுண்டே தூப மந்திரத்தை சொல்லணும் ஓம் தூரதி தூர்வதூர்வந்தம் தூர்வதம் யோஸ்மான் தூர்வசிதம் தூர்வயம் வயம் தூர்வாமஹ விக்னேஸ்வராய நமஹ தூபம் ஆக்ராபயாமி ஒரே ஒரு சொட்டு ஜலம் விடுங்கோ தூபானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி இப்போ அடுத்தது பிள்ளையாருக்கு தீபம் காமிக்கணும் ஓம் விக்னேஸ்வராய நமஹ தீபம் தர்சயாமி தீபானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி அடுத்தது நைவேத்தியம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணும் பூர்புவஸ்துவஹ தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகே தியோஜோன பிரஜோதயாத் தேவசவித பிரசுபா சத்யம் த்வர்த்தேன பரிஞ்சாமி அமிர்தமஸ்து பிராணாய ஸ்வாஹா அபானாய ஸ்வாஹா வியானாய ஸ்வாஹா உதானாய ஸ்வாஹா சமானாய ஸ்வாஹா பிரம்மணே ஸ்வாஹா விக்னேஸ்வராய நமஹ கதலீஃபலே நிவேதயாமி ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி சுவாமிக்கு கற்பூரம் காமிக்கணும் வெத்தலை பாக்கு நைவேத்தியம் பண்ணணும் ஓம் கற்பூர தாம்பூலம் சமர்ப்பயாமி அடுத்தது
சுவாமிக்கு கற்பூரம் காமிக்கணும். ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தே பிரசோதயாத் விக்னேஸ்வராய நமஹ கற்பூர நீராஜனம் தர்சயாமி ரக்ஷாந்தாரயாமி ஆசமனியம் சமர்ப்பயாமி. கையில புஷ்பம் அக்ஷதை எடுத்துக்கோங்க. இப்ப பிள்ளையார பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஓம் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோட்டி சமப்ரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா சர்வதேவாக்ரஜஸ்ரேஷ்ட விக்னேஷ கணநாயக த்வாமுபாஸ்ய யத்கர்ம தத்கர்ம சஃபலம் குரு கௌரி புத்திர கணாத்யக்ஷ சர்வ விக்ன நிவாரக அஸ்மின் கர்மணி சர்வஸ்மின் நிர்விக்னம் குரு சித்தஜே விக்னேஸ்வராய நமஹ பிரார்த்தனா சமர்ப்பயாமி. மறுபடியும் புஷ்பாட்சத்தை எடுத்துக்கோங்க. விக்னேஸ்வராய நமஹ பிரதக்ஷிண நமஸ்காரான் சமர்ப்பயாமி. இப்ப அடுத்தது பிரதான பூஜையான ஸ்ரீ சத்யநாராயண பூஜை ஆரம்பிக்க போறோம். இந்த சத்யநாராயண பூஜை செய்வதற்கு முன்னாடி இரண்டொரு பூஜைகள் செய்துவிட்டு அதற்கு பிறகுதான் இந்த சத்யநாராயண பூஜை செய்ய வேண்டும். முதலில் கணபதி முதலிய பஞ்ச லோகபால தேவதா பூஜை, அதுக்கு அடுத்தது ஆதித்யாதி நவக்கிரக தேவதா பூஜை, அதற்கு அடுத்தது இந்திராதி அஷ்டதிக்பாலக தேவதா பூஜை. இந்த மூன்று பூஜையும் செய்த பிறகுதான் இந்த சத்யநாராயண பூஜையை செய்ய வேண்டும். இப்போ பிள்ளையார பிரார்த்தனை பண்ணிக்கலாம். தலையில குட்டிக்கோங்கோ. சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாஜேத் சர்வ விக்னோபசாந்தயே. அடுத்தது பிராணாயாமம் பண்ணிக்கோங்க. ஓம் பூ ஓம் புவஹ ஓகும் சுபஹ ஓம் மஹஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓகும் சத்யம் ஓம் தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஃ ப்ரசோதயாத் ஓமாபஹ ஜ்யோதிரஸஹ அமிர்தம் ப்ரஹ்ம பூர்புவஸ்ஸுபரோ. அடுத்ததாக பிரதான பூஜை சங்கல்பம் பண்ண போறோம். இந்த சங்கல்பம் என்பது என்ன? சங்கல்பம் என்றால் சம்ஸ்கிருதத்திலே மனதில் நினைத்து கொள்ளுதல், உறுதி செய்து கொள்ளுதல் என்று அர்த்தமாகிறது. எந்த ஒரு பூஜைக்கும் இந்த சங்கல்பம் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்றால் சாதாரணமாக லௌகீக விஷயத்தில் கூட உத்தேசம் இன்றி எந்த ஒரு காரியமும் செய்யப்படுவதில்லை. உத்தேசம் இன்றி எந்த ஒரு காரியம் செய்தாலும், ப்ரீ பிளானிங் இன்றி எந்த ஒரு காரியம் செய்தாலும் அது சரியாக வருவதில்லை. அப்படி முன்னாடியே இந்த நோக்கத்திற்காக, இந்த உத்தேசத்திற்காக, இந்த காலத்திலே, இந்த இடத்திலே நான் இன்ன மாதிரியான பூஜையை செய்கிறேன் என்று மனதில் நினைத்து கொள்வதுதான் சங்கல்பம். இந்த சங்கல்பம் மிகச்சரியாக இருக்க வேண்டும். சத்யநாராயண பூஜை பொதுவாக எந்த உத்தேசத்திற்காக செய்யப்படுகிறது என்றால், நான் சுபிக்ஷமாக, செல்வ செழிப்புடன், ஆரோக்கியமாக, எந்தவித நோய் நொடியும் இன்றி மனைவி, மக்கள், பந்துக்களுடன் சகலவிதமான நன்மைகளையும் பெற்று மிகவும் சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை நான் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில்தான் இந்த சத்யநாராயண பூஜை செய்யப்படுகிறது. அப்படியாக இந்த சங்கல்பம் செய்வதற்கு முன்பாக மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், பஞ்சாங்கத்தை பார்த்து வருஷம், ருது, மாசம், பக்ஷம், அயனம், திதி, வாரம், நட்சத்திரம்
இவைகளெல்லாம் அவ்வப்பொழுது மாறி வருகின்ற சமயத்தை கணக்கில் கொண்டு பஞ்சாங்கத்தை பார்த்து தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றபடி சொல்லிக் கொள்ள வேண்டும். இங்கே இந்த பூஜையிலே நாம் வருஷங்கள் மாதங்கள் ருதுக்கள் இவற்றின் பெயரை சொல்லாமல் அப்படியே செய்கிறோம். பக்தர்கள் தாங்கள் எந்த காலத்திலே பூஜை செய்கின்றார்களோ அப்பொழுது அந்த பஞ்சாங்கத்தை பார்த்து தெரிந்து அதற்கு ஏற்றபடி சொல்லிக் கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறோம். இப்போது சங்கல்பம். ஓம் மமோபாத்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர ப்ரீத்யர்த்தம் இஷ்ட தேவதா ப்ரீத்யர்த்தம் குல தேவதா ப்ரீத்யர்த்தம் சுபாப்யாம் சுபே சோபனே முகூர்த்தே ஆத்ய பிரம்மணஹ த்விதீய பரார்த்தே ஸ்வேத வராஹ கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம்சதி தமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரத வர்ஷே பரதகண்டே மேரோஹ தக்ஷிணே பார்ஷ்வே சகாப்தே அஸ்மின் வர்த்தமானே வியாவஹாரிகே பிரபவாதி சஷ்டி சம்வத்சராணாம் மத்யே. இப்போ அந்த வருஷத்தோட பேர் சொல்லிக்கோங்கோ. நாம சம்வத்சரே, என்ன உத்தராயணமோ தட்சிணாயணமோ அதை சொல்லிக்கோங்கோ. அயனே, என்ன ருத்துவோ அதை சொல்லிக்கோங்கோ. ரிதௌ, என்ன மாசமோ அதை பஞ்சாங்கத்தை பார்த்து தெரிஞ்சுட்டு அதை சொல்லிக்கோங்கோ. மாசே, சுக்லபக்ஷமா கிருஷ்ணபக்ஷமான்றதை பார்த்துண்டு தெரிஞ்சுண்டு அதுக்கேற்ற மாதிரி சொல்லிக்கோங்கோ. பக்ஷே, என்ன திதியோ அதை பார்த்துக்கோங்கோ. திதௌ, என்ன நட்சத்திரமோ அதை தெரிஞ்சுக்கோங்கோ. நக்ஷத்திர யுக்தாயாம், என்ன வாரமோ அதை சொல்லிக்கோங்கோ. வாசரே, சுப நக்ஷத்திர சுபயோக சுபகரண ஏவம் சகல குண விசேஷண விசிஷ்டாயாம் அஸ்யாம் சுபதிதௌ. இப்போ இந்த இடத்துல பூஜை பண்ணுற எஜமானன் தன்னுடைய பேரு நட்சத்திரம் கோத்திரம் இவைகளெல்லாம் மனசில் சொல்லிக்கணும். தன் மனைவியோட பேரு நட்சத்திரம் கோத்திரம் இதெல்லாம் சொல்லிண்டு தன்னோட குழந்தைகளோட பேரு நட்சத்திரம் இதெல்லாம் சொல்லிண்டு மேலும் தனக்கு தாய் தகப்பன் யார் இருக்கிறாங்களோ அவங்களோட பேரு நட்சத்திரத்தை சொல்லிண்டு மனசில் என்ன விருப்பமோ அதையும் சொல்லிக்கணும். அஸ்மாக்கம் சக குடும்பானாம் சபந்து வர்க்கானாம் சர்வேஷாம் க்ஷேம ஸ்தைரிய தைரிய வீரிய விஜய ஆயுஹு ஆரோக்ய ஐஸ்வர்யாணாம் அபிவிருத்தியர்த்தம் தர்மார்த்த காம மோக்ஷாதி சதுர்வித ஃபல புருஷார்த்த சித்தியர்த்தம் மனோவாஞ்சித சகல அபீஷ்ட ஃபல சித்தியர்த்தம் ஆயுஹு ஆரோக்ய ஐஸ்வர்யாணாம் அபிவிருத்தியர்த்தம் அரோக திருட காத்ரதா சித்தியர்த்தம் மம வியாபாரே லாபகரத்வ சித்தியர்த்தம் உத்தியோகஸ்தானே ஔன்னத்ய சித்தியர்த்தம் மம புத்ராணாம் புத்ரீணாம் சகல வித்யா பாரங்கதா சித்தியர்த்தம் மனோவாஞ்சித சகல அபீஷ்ட ஃபல சித்தியர்த்தம் லக்ஷ்மி சகித சத்யநாராயண சுவாமினா கிருபா கடாக்ஷேண மம ஜீவனே சமஸ்த ஐஸ்வர்ய சித்தியர்த்தம் மம தர்ம பத்னியாக தீர்க சௌமாங்கல்ய சித்தியர்த்தம் சகல வித்யா பாரங்கதா சித்தியர்த்தம் லக்ஷ்மி சகித சத்யநாராயண சுவாமினஹ பிரசாத சித்தியர்த்தம் கணபத்யாதி பஞ்ச லோகபால தேவதா பிரசாத சித்தியர்த்தம் ஆதித்யாதி நவகிரக பிரசாதேன ஜன்ம நக்ஷத்ரே ஜன்மராசௌ ஏயே தோஷாஹ சஞ்சாதாஹ தேஷாம் தோஷாணாம் சத்யஹ நிவாரணார்த்தம் ஆதித்யாதி நவகிரக பிரசாத ஃபல சித்தியர்த்தம் இந்திராதி அஷ்ட திக்பாலக தேவதா
प्रसाद फल सिद्ध्यर्थम अत्याम शुभ तिथौ लक्ष्मी सहित सत्यनारायण स्वामिनः यथाशक्ति ध्यान आवाहनादि षोडश उपचार पूजाम गणपत्यादि पंच लोकपाल देवता पूजाम आदित्यादि नवग्रह देवता पूजाम इंद्रादि अष्ट दिक्पालक देवता पूजाम च अद्य करिष्ये। कैले जलम विट्टु अद अप्पडिये स्वामी किट्ट विट्टुंगो। இப்ப முன்னாடி நம்ம பிள்ளையார ஆவாகனம் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த பிள்ளையாரை யதாஸ்தானம் பண்ணணும். கையில அக்ஷத மாத்திரம் எடுத்துக்கோங்க, பிள்ளையார தியானம் பண்ணிக்கோங்க. ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரசோதயாத் விக்னேஸ்வராய நமஹ அஸ்மின் பிம்பே ஆவாஹிதம் சுமுகம் விக்னேஸ்வரம் யதாஸ்தானம் यथा सुखं प्रतिष्ठापयामि शोभनार्थे क्षेमाय पुनरागमनाय च। इपो अंद पिल्लयार वडक्कु नोक्की नगत्तणु, यथास्थानम्नु पेरु। इप्पो अंद पिल्लयार प्रसादत्ते कैयिल एडुत्तुकणुम, अंद पळत्तैयुम वेत्तल पाक्कियुम कैयिल एडुत्तुंड कण्णुल ओत्तिक्कणुम। गणपति प्रसादं शिरसा गृह्णामि अप्पडिनु सोल्लिट्टु अद ओरु पक्कत्तुल वच्चिडणुम। कलश पूजाम करिष्ये। அடுத்ததாக இப்ப நாம அந்த பஞ்சபாத்திரத்துக்கு பூஜை பண்ண போறோம். இதோட ஐதீகம் என்னன்னா, அந்த கலசத்துல கங்காதி சகல புண்ணிய நதிகளையும் அதுல ஆவாகனம் பண்ணி புரோட்சணம் பண்ணினா இந்த பூஜை ஸ்தானங்கள் எல்லாமே சுத்தமாயிடுது அப்படின்றது ஐதீகம். அதுல புஷ்ப அக்ஷதைய போட்டுக்கோங்க. கலசம் கந்த புஷ்பாக்ஷதைரப்யர்ச்ச, கலசத்தை கையால முடிக்கோங்க. कलशस्य मुखे विष्णुः कंठे रुद्रसमाश्रितः मूले तत्र स्थितो ब्रह्मा मध्ये मातृगणा स्मृताः कुक्षौ तु सागराः सर्वे सप्तद्वीपा वसुंधरा ऋग्वेदोऽथ यजुर्वेदः सामवेदोऽप्यथर्वणः अंगैः सरगिताः सर्वे कलशाम्बुसमाश्रिताः गंगे च यमुने चैव गोदावरी सरस्वती नर्मदे सिंधु कावेरी जलेऽस्मिन् सन्निधिं कुरु अस्मिन् कलशे गंगादि सकल तीर्थान् ध्यायामि आवाहयामि पूजा द्रव्याणि देवं आत्मानं च प्रोक्ष्य। எல்லா இடத்தையும் புரோக்ஷணம் பண்ணதனால இப்ப நம்ம ஏதாவது மடி இல்லாம இருந்தா கூட அது சுத்தி ஆயிடுற மாதிரி ஐதீகம். இப்ப முதல்ல கணபத்யாதி பஞ்ச லோகபால தேவதா பூஜை நாம அந்த முதல் கலசத்துல பண்றோம். கையில புஷ்ப அக்ஷதை எடுத்துக்கோங்க, पिल्लयार प्रार्थना पण्णिक्कोंगो. एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ते प्रचोदयात् गणपतये नमः सांगं सायुधं सवाहनं सशक्तिकं पत्नीपुत्र परिवारसमेतं गणपतिं लोकपालकं ध्यायामि आवाहयामि. मरुबडियुं पुष्पाक्षरं एडुत्तुक्कोंगो. इप्प अडुत्तद ब्रह्मावै आवाहनं पण्रोम். ब्रह्मज्ञानं प्रथमं पुरस्तात्मिसि मतः सुरुचो वेदावः स बुद्ध्निजा उपमा अस्य विष्टा ततश्च योनिमदतश्च विवः ब्रह्मणे नमः सांगं सायुधं सवाहनं सशक्तिकं पत्नीपुत्र परिवारसमेतं ब्रह्माणं लोकपालकं ध्यायामि आवाहयामि. அடுத்தது விஷ்ணு. ஓம் இதம் விஷ்ணுர்விசக்ரமே த்ரேதா நிததே பதம் समूढमत्यवागुं सुरे विष्णवे नमः सांगं सायुधं सवाहनं सशक्तिकं पत्नीपुत्र परिवारसमेतं विष्णुं लोकपालकं ध्यायामि आवाहयामि. மறுபடியும் புஷ்பம் அக்ஷரம் எடுத்துக்கோங்க. ருத்ரன். ஓம் கத்ருத்ராய பிரதேததே மேடுஷ்டமாய தவ்யதே வோசே வசந்தமகும் ஹ்ருதே ருத்ராய நமஹ சாங்கம் சாயுதம் सवाहनं सशक्तिकं पत्नीपुत्र परिवार समेतं रुद्रं लोकपालकं ध्यायामि आवाहयामि. அடுத்தது கௌரி. புஷ்பாக்ஷரம் எடுத்துக்கோங்க. ஓம்
चतुष्पदे अष्टापदे नवपदे बभूपुडे सगत्राक्षर परमेव्यो मन्ने गौर्यै नमः सांगाम सायुधाम सवागनाम सशक्तिकाम पतिपुत्र परिवार समेताम गौरीम लोकपालिकाम ध्यायामि आवाहयामि आवाहिताभ्यः गणपत्यादि पंच लोकपाल देवताभ्यो नमः आसनम समर्पयामि। जलम सुट्टु सुट्टा विडुंगो। पादयोः पाद्यं समर्पयामि हस्तयोः अर्घ्यं समर्पयामि मुखे आचमनीयं समर्पयामि मधुपर्कं समर्पयामि स्नापयामि। प्रोक्षणं पण्णुंगो। स्नानानन्तरं आचमनीयं समर्पयामि। पुष्पं अक्षरतुकोंगो। वस्त्र उपवीत आभरणार्थे अक्षतान् समर्पयामि गंधान धारयामि हरिद्राचूर्णं समर्पयामि पुष्पमालिकां समर्पयामि। पुष्पमालिकां समर्पयामि என்று சொல்கிற இடத்துல சுவாமிக்கு மாலை சாத்தணும். நாம ஏற்கனவே மாலை சாத்திருக்கோம். அதனால ஏற்கனவே மாலை சாத்திருக்கிறதுனால நாம அந்த மாலையை தொட்டுண்டா போறோம். புஷ்பமாலிகாம் சமர்ப்பயாமி புஷ்பைஹி பூஜயாமி. புஷ்பம் அட்சத போடணும். புஷ்பம் போட்டுண்டே வரணும். ஓம் கணபதயே நமஹ ஓம் பிரம்மணே நமஹ ஓம் விஷ்ணவே நமஹ ஓம் ருத்ராய நமஹ ஓம் கௌரியை நமஹ गणपत्यादि पंच लोकपाल देवताभ्यो नमः नानाविध परिमल पत्र पुष्पाणि समर्पयामि। அடுத்து தூபம் தீபம் நைவேத்தியம். இங்க ஆவாகனம் பண்ணிருக்கிற பஞ்ச லோகபாலகருக்கு தூபம் காமிக்கிறோம். மணி அடிச்சிட்டே தூபம் காமிக்கிறோம். ஓம் தூரதி தூர்வதூர்வந்தம் தூர்வதம் யோஸ்மான் தூர்வதிதம் தூர்வயம் வயம் தூர்வாமஹ पंचलोकपालदेवताभ्यो नमः धूपमाग्रापयामि धूपानन्तरं आचमनीयं समर्पयामि। அடுத்து தீபம் காமிக்கணும். ஓம் சாஜ்யம் த்ரிவர்த்தி சம்யுக்தம் வன்னினாயோஜிதம் மயா கிரகாணமங்களம் தீபம் த்ரைலோக்யதிமிராபஹ பஞ்சலோகபாலதேவதாப்யோ நமஹ दीपं दर्शयामि धूप दीपानंतरं आचमनीयं समर्पयामि। இந்த பஞ்ச லோகபாலகருக்கு தனியா நைவேத்தியம் வச்சி அதுக்கு நைவேத்தியம் பண்ணணும். ஓம் பூர்புவஸ்துவஹ தத்ஸவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகே தியோஜோன பிரஜோதயாத் தேவதவித பிரதுவ சத்யம் த்வர்த்தேன பரிஷிஞ்சாமி அமிர்தமஸ்து பிராணாயத்வாஹ அபாராயத்வாஹ வியானாயத்வாஹ உதாராயத்வாஹ சமானாயத்வாஹ பிரம்மணே ஸ்வாஹ பஞ்சலோகபாலதேவதாப்யோ நமஹ நைவேத்யம் சமர்ப்பயாமி ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. அடுத்தது கற்பூரம் காட்டணும். ஓம் சர்வத்யாப்தியை சர்வஸ்ய தித்யை சர்வமேவதேனாப்னோதே सर्वं जयते पञ्चलोकपालदेवताभ्यो नमः कर्पूरनीराजनं दर्शयामि रक्षां धारयामि। कैल पुष्पाक्षरे एडुत्तुकोंगो। अनया पूजया पञ्चलोकपालदेवताः प्रियन्ताम् जलं सेत्तु स्वामियोड पादत्तिल विट्टिरणुम। अडुत्तदु நாம பண்ண போறது நவக்கிரக தேவதா பூஜை. எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்யநாராயணரின் கட்டுக்குள்ளே பஞ்ச லோகபால தேவதைகள் இந்திராதி அஷ்டதிக்பாலக தேவதைகள் மற்றும் ஆதித்யாதி நவக்கிரக தேவதைகள்லாம் அந்த சத்யநாராயணரோட கட்டுக்குள்ள இருக்கிறாங்க. அப்படி அவருடைய வசத்திலே இருக்கிற தேவதைகளை பிரீத்தி செய்துவிட்டு பிறகு சத்யநாராயண பூஜைக்கு வருவோம். இப்போ நவக்கிரக தேவதா பூஜை நடக்கிறது. இது பண்றதோட உத்தேசம் என்னன்னா எல்லாரோட ஜாதகத்திலையும் சில கிரகங்கள் நன்மை செய்யும் சில கிரகங்கள் நமக்கு தீமை செய்யும்.
கிரகங்கள் நமக்கு தீமை செய்யும் போது நமக்கு வாழ்க்கையிலே கெடுதல் நடக்கின்றன. நன்மை செய்யும் போது எதிர்பாராத வரவுகள், எதிர்பாராத உயர் பதவிகள் எல்லாம் ஏற்படுகின்றன. அப்படி நம்முடைய ஜாதகத்திலே ஏதாவது ஜாதகத்தின் வசத்தினாலே தீய கிரகங்களின் தீமை ஏற்படாமல் இருக்க சத்யநாராயணரின் அருளால் அந்த அசுப கிரகங்கள் நமக்கு எந்தவித கெடுதலும் செய்யாமல் இருப்பதற்காக நாம் அந்த நவக்கிரக தேவதையை பிரீத்தி செய்கிறோம். அதுதான் இந்த சத்யநாராயண பூஜை செய்வதற்கு முன்பே நவக்கிரக தேவதை பூஜை செய்வதின் உத்தேசம். இப்பொழுது இங்கே நவக்கிரக மண்டலம் வைக்கப்பட்டுள்ளது. ஒன்பது கிரகங்களுக்கு ஒன்பது விதமான தானியங்கள், ஒன்பது கலரில் ஒன்பது வர்ணங்களில் ஆன அந்த துணிகள் வைத்து ஒவ்வொரு கிரகத்தையும் பிரீத்தி செய்வதற்காக தனித்தனியாக நைவேத்தியம் வைத்து நாம் வணங்க வேண்டும். முதலிலே ஆதித்ய கிரக பூஜை. இந்த கலசம் வைக்கப்பட்டிருக்கிறதே அதற்கு நடுவிலே அதற்கு கீழே கோதுமை தானியம் வைக்கப்பட்டுள்ளது. அந்த கோதுமை தானியத்திலே நவக்கிரகங்களின் நாயகனான ஆதித்ய கிரகத்தை இங்கு வந்து அருளச் செய்யும்படி வேண்டிக் கொண்டு பூஜை செய்கிறோம். ஓம் ஆ சத்யே நரஜசா வர்த்தமானோ நிவேஷயன் அமிர்தம் மர்த்யஞ்ச ஹிரண்யஜேன சவிதாரதேனா தேவோ யாதி புவனா விபஷ்யன் அக்னிம் தூதம் ப்ரணீமகே ஹோதாரம் விஸ்வவேததம் அஸ்ய யஜ்ஞஸ்ய சுக்ரதும் ஏஷா மீஷே பசுபதிஃ பசூனாம் சதுஷ்பதா முதஜத் விபதா நிஷ்கிரீதோயம் யஜ்ஞயம் பாகமேது ராஜஸ்போடா யஜமானஸ்ய சந்து அதிதேவதா ப்ரத்யதிதேவதா சகிதாய பகவதே ஆதித்யாய நமஹ. அஸ்மின் மண்டலே அதிதேவதா ப்ரத்யதிதேவதா சகிதம் ஆதித்ய கிரகம் தியாயாமி. மத்தியில பூஜை புஷ்பம் அக்ஷதை போடணும். ஆதித்ய கிரகம் ஆவாகயாமி ஆதித்ய கிரகாய நமஹ. ஆசனாதி சமஸ்த உபசார பூஜாம் சமர்ப்பயாமி. அடுத்தது இந்த நெல் வச்சிருக்கிற இந்த தானியத்தின் மேலே சோமன் என்று அழைக்கப்படுகிற அந்த சந்திர கிரகத்துக்கு பூஜை. ஓம் ஆப்யாய ஸ்வசமேதுதே விஸ்வத சோம வ்ருஷ்ணியம் பவாவாஜஸ்ய சங்கதே அப்சு மே சோமோ அப்ரவீதந்தர் விஸ்வா நிபேடஜா அக்னிஞ்ச விஸ்வசம்பு அமாபச்ச விஸ்வபேடஜே கௌரேமி மாயசலிலா நிதக்ஷத்யேகபதே த்விபதே சா சதுஷ்பதே அஷ்டாபதே நவபதே பூபுழே சகசிராட்சராபரமே வ்யோமன். ஓம் அஸ்மின் மண்டலே அதிதேவதா ப்ரத்யதிதேவதா சகிதம் சோமக்ரகம் த்யாயாமி சோமக்ரஹாய நமஹ. ஆவாகயாமி ஆசனாதி சமஸ்த உபசார பூஜாம் சமர்ப்பயாமி. இதுக்கு அடுத்ததாக அங்காரக கிரகத்துக்கு பூஜை. அந்த துவரை தானியத்தின் மேலே அந்த அங்காரக கிரகத்தை ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணணும். ஓம் அக்னிர் மூர்தா திவ ககுட்பதி பிருத்திவ்யா அயம் அபாகும் ரேதாகும் திஜின்பதி சியோனா பிருத்திவி பவான் ரிக்ஷரா நிவேடனி யச்சான சர்வ சப்ரதாஹ க்ஷேத்ரத்யபதினா வயகும் ஹிதேனே வஜயாமதி காமஸ்வம் போட யத்மாதனோ மிருடா தீதிருஷே. ஓம் அஸ்மின் மண்டலே அதிதேவதா ப்ரத்யதிதேவதா சகிதம் அங்காரக கிரகம் தியாயாமி அங்காரக கிரகாய நமஹ. ஆவாகயாமி அங்காரக கிரகாய நமஹ. ஆசனாதி சமஸ்த உபசார பூஜாம் சமர்ப்பயாமி. இதற்கு அடுத்தது புதன் என்கிற கிரகத்திற்கு பூஜை. இந்த பச்சை பயிறு வைக்கப்பட்டுள்ளது, அங்க புத கிரகனுக்கு பூஜை. ஓம் உத்புத்யஸ்வாக்னே பிரதிஜாகிருக்யே நமிஷ்டா பூர்த்தே தகுந்திரஜேதா மயம் ச புனக்ரண்வக்கத்வா பிதரஞ்சுமான மன்வாதாகும்சி த்வைதந்து மேதம் இதம் விஷ்ணுர் விசக்கிரமே த்ரேதா நிததே பதம் சமூடவத்யபாகும் சுரே
விஷ்ணு ரராடமதி விஷ்ணு பிரஷ்டமதி விஷ்ணு ஸ்னப்த்ரேத்தோ விஷ்ணு சூரதி விஷ்ணு த்ருபமதி வைஷ்ணவமதி விஷ்ணவேத்வா ஓம் அதிதேவதா பிரத்யதிதேவதா சகிதம் புதம் அஸ்மின் மண்டலே தியாயாமி புதாய நமஹ ஆவாகயாமி புதக்ரஹாய நமஹ ஆசனாதி சமஸ்த உபசார பூஜாம் சமர்ப்பயாமி. அதற்கு அடுத்தது குரு கிரகத்துக்கு பூஜை. இங்க வைக்கப்பட்டுள்ள அந்த சுண்டல் செய்யறோமே அந்த தானியத்தின் மேல நாம பூஜை பண்ணணும். ஓம் பிரஹஸ்பதே அதியதர்யோ அருகாஜ்ஜுமத் விபாதிக்ரது வஜ்ஜனேடு யத்தீதய சவதரத பிரஜாததஸ்மாதோத்ரபிணம் தேகே சேத்ரம் இந்திரமருத்ப இகபாகிசோமம் யதாடார்யாதே அபிபசுதத்ய தவ பிரணீதி தவ சூரசர்மன் நாவிவாசந்தி கவயத்து யஜ்ஞாஹ ப்ரஹ்மஜஞானம் பிரதமம் புரத்தாத் விதே மதத் சுருஜோ வேன ஆவஹ சபுத்னிஜா உபமா அத்ய விஷ்டா சதச்சயோ நிபததச்ச விவஹ ஓம் அதிதேவதா பிரத்யதிதேவதா சகிதாய பகவதே குரவே நமஹ அஸ்மின் மண்டலே பிருகஸ்பதி கிரகம் தியாயாமி ஆவாகயாமி ஆசனாதி சமஸ்த உபசார பூஜாம் சமர்ப்பயாமி. அடுத்தது இந்த மொச்சை தானியம் சுக்கிரனுக்கு ரொம்ப பிரீத்தியானது. அந்த மொச்சை தானியத்தின் மீது நாம பூஜை பண்றோம். ஓம் சுக்ராய நமஹ பிரவ சுக்ராய பானவே பரத்வகும் ஹவ்யம் மதிம் சாக்னஜே சுபூதம் யோ தெய்வ்யா நிமானுஷா ஜனோகுஷ்யம் தர்விஸ்வான் பித்மராஜிகாதி இந்திராணி மாசு நாரிஷு சுபத்னி மகமஸ்ரவம் நஹ்யத்யா அபரம் சன ஜரதா மரதே பதிஹி இந்திரம் வோ விஸ்வ தஸ்பரி ஹவா மகேஜனேவ்யா அஸ்மாகமத்து கேவலஹ ஓம் சுக்ராய நமஹ அஸ்மின் மண்டலே அதிதேவதா பிரத்யதிதேவதா சகிதம் சுக்ரக்ரகம் தியாயாமி சுக்ராய நமஹ ஆவாஹயாமி ஆசனாதி சமஸ்த உபசார பூஜாம் சமர்ப்பயாமி. இதற்கு அடுத்தது மிகவும் முக்கியமான இடர் தருகின்ற அதே சமயத்தில் இடர் நீக்குகின்ற சனி கிரகத்துக்கு பூஜை. அந்த எள்ளு தானியத்தின் மேல கருப்பு வஸ்திரம் வச்சு அதுல பூஜை பண்றோம். ஓம் சனைஸ்வராய நமஹ சன்னோ தேவீர் அபிஷ்டய ஆபோ பவந்து பீதஜே சன்யோ ரபிஸ்ரவந்துனஹ பிரஜாபதே நத்வதேதான் யஞ்சோ விஸ்வா ஜாதானி பரிதாபூவ யத்காமாஸ்தேஜு குமஸ்தன்னோ அத்து பஜக்யத்யாமபதஜோரஜீனாம் இமம் ஜம பிரஸ்தரவாகி சீதாங்கிரோபி பிதுருபிஸ் சம்விதார ஆத்மா மந்த்ரா கவிடத்தாவகன் த்வேனாராஜன் ஹவிடாமாதயஸ்வ ஓம் அதிதேவதா பிரத்யதிதேவதா சகிதாய பகவதே சனைச்சராய நமஹ அஸ்மின் மண்டலே சனைச்சர கிரகம் தியாயாமி சனைச்சராய நமஹ ஆவாகயாமி ஆசனாதி சமஸ்த உபசார பூஜாம் சமர்ப்பயாமி. அடுத்ததாக இந்த ராகு கிரகத்துக்கு பூஜை. கரு உளுந்து தானியம், அந்த தானியத்தில் கருநீலம் வஸ்திரம் வச்சு அது மேல பூஜை பண்ண போறோம். ஓம் ராகவே நமஹ கயான சித்திர ஆபுவ தூதே சதா விரதஸ்தகா கயா சதிஷ்டயா விரதா ஆயம் கோ பிருஷ்ணிரக்ரமீ ததன் மாதரம் புரஹ பிதரம் த பிரஜன் சுபஹ யத்தே தேவே நிர்திரா பபன் ததாம கிரீவா சுபிதத்யம் இதம் தே தத் விஷ்மான்யாயுஷோ நமத்யா யதா தேவ பிதுமக்னி பிரமுக்தஹ ஓம் அதிதேவதா பிரத்யதிதேவதா சகிதாய பகவதே ராகவே நமஹ அஸ்மின் மண்டலே ராகு கிரகம் தியாயாமி ராகவே நமஹ ஆவாகயாமி ராகவே நமஹ ஆசனாதி சமஸ்த உபசார பூஜாம் சமர்ப்பயாமி. அடுத்தது கொள் என்கிற தானியத்தின் மேல மல்டி கலர் அதாவது சித்திர வர்ணம் பலவிதமான வர்ணங்கள் கலந்த இந்த வஸ்திரத்தின் மேல வைக்கப்பட்டுள்ள அந்த கொள் தானியத்தின் மேல பூஜை பண்றோம். ஓம் கேதவே நமஹ கேதும் கிரண்வண்ண கேதவே பேசோ மர்யா அபேடதே சமுடத்பிரஜாயதாஹ பிரம்மா தேவானாம் பதவே கவீனாம் ரிஷர்வி பிராணாம் மகிஷோ மிருகாணாம்
அஸ்வேனோ கிருத்ராணாகஸ்பதே தர்வனாகும் சோம பவித்ரமத்யேதி ரேபன் சசித்ர சித்ரம் சிதஜல்தமஸ்மே சித்ரக்ஷத்ர சித்ரதமம் வஜோதாம் சந்திரம் ரயிம்புரு வீரம் பிரகந்தம் சந்திர சந்திராபர்கணதேஜுபஸ்ம ஓம் அதிதேவதா பிரத்யதிதேவதா சகிதாஜ பகவதே கேதவே நமஹ அஸ்மின் மண்டலே கேது கிரகம் தியாயாமி கேதவே நமஹ ஆவாகயாமி ஆசனாதி சமஸ்த உபசார பூஜாம் சமர்ப்பயாமி ஆவாகிதாப்யஹ நவக்ரஹ தேவதாப்யோ நமஹ ஆசனம் சமர்ப்பயாமி பாதயோஹ பாத்யம் சமர்ப்பயாமி ஹஸ்தயோஹ அர்க்யம் சமர்ப்பயாமி முகே ஆசமனீயம் சமர்ப்பயாமி மதுபர்க்கம் சமர்ப்பயாமி ஸ்நானம் சமர்ப்பயாமி ப்ரோக்ஷ்ய ஒரு புஷ்பத்தை ஜலத்தில் தொட்டுண்டு ப்ரோக்ஷம் பண்ணணும் ஸ்நானம் சமர்ப்பயாமி ஸ்நானானந்தரம் ஆசமனீயம் சமர்ப்பயாமி நவக்ரஹ தேவதாப்யோ நமஹ வஸ்த்ர உபவீத ஆபரணார்த்தே அக்ஷதான் சமர்ப்பயாமி கந்தான் தாரயாமி ஹரித்ராசூர்ணம் சமர்ப்பயாமி புஷ்பமாலிகாம் சமர்ப்பயாமி ஒவ்வொரு அர்ச்சனைக்கும் புஷ்பம் போட்டுண்டு வரணும் புஷ்பை பூஜயாமி ஓம் ஆதித்யா ஜனமஹ ஓம் சோமா ஜனமஹ ஓம் அங்காரகா ஜனமஹ ஓம் புதா ஜனமஹ ஓம் ப்ரஹஸ்பதஜே நமஹ ஓம் சுக்ராஜ நமஹ ஓம் சனைஸ்வராஜ நமஹ ஓம் ராகவே நமஹ ஓம் கேதவே நமஹ ஆதித்யாதி நவக்ரஹ தேவதாப்யோ நமஹ நானாவித பரிமள பத்ர புஷ்பாணி சமர்ப்பயாமி. அடுத்ததாக இந்த நவக்கிரகத்துக்கு தூபம் காமிக்கணும். ஓம் தூரதி தூர்வதூர்வந்தம் தூர்வதம் ஜோஸ்மான் தூர்வடிதம் தூர்வயம் வயம் தூர்வாமஹ நவக்ரஹ தேவதாப்யோ நமஹ தூபம் ஆக்ராபயாமி ஆசமனீயம் சமர்ப்பயாமி. அடுத்தது நவக்ரஹத்துக்கு தீபம் காமிக்கணும். ஓம் சாஜ்யம் த்ரிவர்த்தி சம்யுக்தம் வன்னிநாயோஜிதம் மயா கிரகாணமங்கலம் தீபம் த்ரைலோக்யதி விராபஹம் நவக்ரஹ தேவதாப்யோ நமஹ பிரத்யக்ஷ தீபம் தர்சயாமி தூப தீபானந்தரம் ஆசமனீயம் சமர்ப்பயாமி. அடுத்ததாக நவக்ரஹத்துக்கு நைவேத்தியம். இந்த ஒன்பது கிரகங்களுக்கும் தனித்தனியாக வெத்தலை பாக்கு பழங்கள் வைத்து நைவேத்தியம் பண்ணணும். ஓம் பூர்புவஸ்ஸுவஹ தத்ஸவிதுர்வரேண்யம் வர்க்கோ தேவஸ்ய தீமஹே தியோஜோனஃ ப்ரசோதயாத் தேவதவிதஃ ப்ரசுப சத்யம் த்வர்த்தேன பரிஷிஞ்சாமி அமிர்தமஸ்து பிராணாயஸ்வாஹா அபானாயஸ்வாஹா வியானாயஸ்வாஹா உதானாயஸ்வாஹா சமானாயஸ்வாஹா ப்ரஹ்மணேஸ்வாஹா. நவக்ரஹ தேவதாப்யோ நமஹ நைவேத்யம் சமர்ப்பயாமி ஆசமனீயம் சமர்ப்பயாமி பூகீஃபல சமாயுக்தம் நாகவள்ளீதளைர்யுதம் கற்பூரசூர்ண சம்யுக்தம் தாம்பூலம் பிரதிகிருக்யதாம் கற்பூர தாம்பூலம் சமர்ப்பயாமி. அடுத்தது சுவாமிக்கு கற்பூரம் காட்டணும். ஓம் ஆதித்யாய ச சோபாய மங்களாய புதாய ச குரு சுக்ரஜனேப்யஸ்ய ராகவே கேதவே நமஹ ஆதித்யாதி நவக்ரஹ தேவதாப்யோ நமஹ கற்பூர நீராஜனம் தர்ஷயாமி ரக்ஷாந்தாரயாமி. கையில புஷ்பம் அக்ஷதம் எடுத்துக்கோங்க. அனயா பூஜையா நவக்ரஹ தேவதா ப்ரீயந்தாம். கொஞ்சம் ஜலம் சேர்த்து அப்படியே விட்டுறணும். You don't know what you're doing.